என் பெயர் மாதவன், எடுத்தவனத்துக்கின்ற கிராமத்தைச் சேர்ந்தவன். மறுபிறவி இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா மறுமை உண்டு ஒத்துக்கிட்டீங்க. மறுமையில் இங்கே நடக்கின்ற நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் கேள்வி கேட்பவர் அல்ல அங்க இருக்கிறாரு, அவர்களுக்கு பரிசு நிச்சயம் உண்டு. அது தண்டனையாக இருந்தாலும் சரி, சொர்க்கத்துக்கு போற வழியா இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா அவர் தீர்மானிக்கிறார்னு சொன்னீங்க. எல்லாம் இறைவனுடைய செயல்னு சொன்னீங்க. ஏக இறைவன் செயல் தான் இங்க நடக்கிறது எல்லாமே. பாகிஸ்தானில் இருந்து வராரு அப்சன், மும்பையில குண்டு வெடிப்பு நகர்த்துறாரு. அந்த நிகழ்ச்சி ஏக இறைவனின் செயலால் நடந்ததா? ஒன்று, அப்படியானால் அவருக்கு வந்து தண்டனை மறுமையில் தானே கொடுக்கணும். இங்க எப்படி தூக்கு தண்டனை கொடுக்கறாங்க? ஒண்ணு, உங்க வீட்டுல ஒரு பொருள் களவு போகுது, அதுக்கு காவல் நிலையம் போவீங்களா? மறுமையில பாத்துக்கலாம், அதுக்கு கண்டிப்பா அவனுக்கு பரிசு உண்டுன்னு இருப்பீங்களா? ஆக காவல் நிலையங்களும் நீதிமன்றங்களும் மறுமை இருக்கிறது என்றால் தேவையில்லை. இது என்னுடைய கூற்று. ஏன்னா நாங்க வந்து அறிவாசன் தந்தை பெரியார் அவர்களுடைய வழியை பின்பற்றி வர்றவங்க. அவர் வந்து எதையுமே ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கணும் அப்படின்னா தான் அதுல இருந்து சொன்னார். இப்ப ஐயா நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க, மனிதனோடு ஒத்திட்டு வருகிறது பன்றியினுடைய இதயம். அது பல ஆராய்ச்சிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆராய்ச்சியை மனிதனுடைய மூளையை பயன்படுத்தி தான் இன்று வரைக்கும் அந்த ஆராய்ச்சி நடக்குது. விஞ்ஞான பூர்வமா நம்ம போயிட்டு இருக்கிறோம், விஞ்ஞான காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஆகையால் பன்றியை வெறுப்பதற்கான காரணம் நீங்க சொன்னது சரிதான். இப்ப மறுமை உண்டு சொன்னா மறுமையில மட்டும்தான் அவனுக்கு தண்டனை இருக்கணும், இங்க இருக்கக்கூடாது. தூக்கு தண்டனை அறவே ஒழிக்கப்பட வேண்டும். அப்படி பார்க்க போனால் பல அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் கொண்டு வச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப நியாயமா தான் அவர் தூக்கி இருக்கிறாரு, எல்லாமே தூக்கி இருக்கிறார், விட்டு போக வேண்டியதானே. அதுக்கே அவங்களுக்கு வந்து 8 வருஷம் 10 வருஷம் நலனுக்கெல்லாம் ஆயுள், அது தேவையில்லாத ஒண்ணு தானே. அதனால இதுக்கு நீங்க வந்து விளக்கமா பேசுறோம். ஐயா என்ன கேக்குறாருன்னு கேட்டா, மறுமை வாழ்க்கை ஒண்ணு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. மறுமை வாழ்க்கைன்றா என்ன? இந்த உலகத்தில் செய்யற நன்மைக்கு கடவுள் பரிசு தருவார், இந்த உலகில் நீங்கள் செய்யக்கூடிய தீமைக்கு கடவுள் தண்டனை வழங்குவார். அப்படி ஒண்ணு இருக்குது என்று இருந்தால் இந்த உலகத்தில் எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு போலீஸ், எதுக்கு உங்க வீட்டுல திருட்டு போனா போலீஸுக்கு போறீங்க, மறுமையில பாத்துக்கிறோம் போக வேண்டியதானே அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு கேள்விதான். இந்த கேள்வியை கேட்கிறார். இதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, இயற்கைக்கு இயைந்த வகையில் தான் அதனுடைய எல்லா சட்டங்களும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த இறைவன் மறுமையில உன்னை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறானோ அந்த இறைவன் தான் எங்களுக்கு சொல்லுகிறான், நீ உலகத்துல வந்து உன்னுடைய பொருளை நீ தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உன்னுடைய சொத்தை ஒருவன் பறிக்க வந்தால் எதிர்த்து நீ போராடு. அது கடமைகள், அது நம்மீது சுமத்தப்பட்ட கடமைகளில் ஒரு கடமை. நல்லவனா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது என்பது எப்படி கடமையோ, எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் பொழுது அதற்கான பரிகாரத்தை உலகத்தில் தேடுவதும் உன்னுடைய கடமையில் ஒன்று. தொழுவது எப்படி கடமையோ, நோன்பு எப்படி கடமையோ, அது மாதிரி உன் சொத்தை பறிக்க வந்தான்னு சொன்னா அதை மீட்பது உன்னுடைய கடமை. அதுக்கு என்னென்ன வழிகள் உலகத்தில் உனக்கு இருக்குதோ அதெல்லாம் செஞ்சு ஆகணும் அப்படின்னு எங்க இறைவன் சொல்லிட்டதுனால இது வந்து முரண்பாடா இருக்க. இறைவன் சொல்லாம இருந்து நீ இவன் செஞ்சாதான் என்னவன், அவர் தான் மறுமையில கொடுப்பாரு, என் உலகத்துல நீ அதை பண்றன்னு கேட்கலாம். மறுமையிலையும் கொடுப்பேன், உலகத்திலையும் நீ செய்யற வேலையை ஒழுங்கா செய்யணும், நீ செய்யற வேலையை நீ ஒழுங்கா செய்யணும், நான் தர்ற வேலையை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கடவுளை சொல்லியிருக்கிற காரணத்தினால் இதுல ஒரு முரண்பாட ஒன்னு கிடையாது. அதனால நாங்க என்ன பண்றோம், திருடுனா போலீஸுக்கும் போவோம். போலீஸுக்கு போறது எதுக்காக நாங்க போறோம், மறுமையை மறுக்கிறதுக்கு போகல. மறுமை இருக்குது என்று சொன்ன இறைவன் இதையும் கடமையாக்கி இருக்கிறான். எங்க மார்க்கம் வந்து அந்த ஒரு ஒன் சைட சொல்லி ஒன் சைட மறுத்துட்டு போகல, மறுமையும் இருக்குதுப்பா, நீ உலகத்துல வாழும் போது உலகத்துக்கு ஏற்றவாறு நீ நடந்துக்க. எங்களுடைய கடவுளை மறுமையில் பரிசு தரக்கூடிய அந்த கடவுள் தான் உலகத்துல செய்ய வேண்டிய வழியை ஒழுங்கா செய்ய, ஒட்டகத்தை கட்டி போட்டு விட்டு இறைவன் மீது நம்பிக்கை வை. இறைவன் மேல நம்பிக்கை வைக்கிறேன், ஒட்டகத்தை அவுத்து விட்டு போட்டு இது எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, கதவு விரிய திறந்து வச்சுட்டு திருடே போக கூடாதுன்னு சொல்லக்கூடாது, பூட்ட வேண்டியதை பூட்டணும், ஒழுங்கா பண்ணணும், எல்லாம் பக்காவா பண்ணி விட்டு இதுக்கு மேல கடவுளை நீ பாத்துக்க அப்படின்னு எங்களுக்கு இது எங்க இறை நம்பிக்கையை பாதிக்காது. அப்ப இயற்கைக்கு இயந்தவாறு நீ வாழ்ந்து கொள் என்று குர்ஆன் எங்களை அனுமதிக்கிறது, நபிகள் நாயகத்தினுடைய போதனை அனுமதிக்கிறது. அப்படி சொல்ற காரணத்தினால இது முரண் கிடையாது. அந்த கடவுளை இதை சொல்லிட்டாரு, மறுமையிலையும் உனக்கு தருவேன், உலகத்திலையும் நீ ஒழுங்கா நடந்துக்கிறனு.
ரெண்டுமே சேர்ந்தாப்புல ஒரு கடமை, அதுல ஒரு மருந்து கிடையாது. அடுத்து என்னன்னு கேட்டா அந்த பெரியாருடைய சமூகத்தை சொன்னாங்க, எதா இருந்தாலும் பெரியார் வந்து அறிவோட பகுத்தறிவோட சிந்திக்க சொன்னாருண்டு. அதுல நமக்கு முரண்பாடு இருக்குங்க, ஒழுங்கா நிறைய முரண்பாடு இருக்கு. பெரியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை அவர் வந்து பகுத்தறிவோட சொன்னார்னு சொல்லலாமே தவிர, நிறைய விஷயங்கள்ல அவருக்கு பகுத்தறிவுக்கு சம்பந்தம் இல்லாம வருத்தப்படுகிற கூடாது, அது சம்பந்தமே இல்லாம தான் சொல்லியிருக்கிறார், நிறைய சொல்லியிருக்கிறார். பொங்கல் கொண்டாட சொன்னார், அதுக்கு வந்து எந்த விதமான பகுத்தறிவான காரணமும் அவருக்கு இல்லை. அன்னைக்கு தான் விவசாயிகள் வந்து அறுவடை செய்யறாங்க, அன்னைக்கு தான் முதல் நாத்து வருது, முதல் சமையல் நடக்குது, அன்னைக்கு தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு சோறாக கத்துக் கொடுக்குறாங்க, அதுக்காக தான் அந்த பொங்கல் கொண்டாடுறோம்னு இப்படி என்ன செய்யறாரு, அதெல்லாம் சொன்னாரு. இதெல்லாம் ஒரு அறிவுக்குள்ள காரணமா, எல்லாரும் அன்னைக்கு அந்த தை முதல் நாள் தான் இருக்கிறானா, அது விவசாயம் இல்லாம இதுக்கு பொங்கலை கொண்டாடணும், அப்படி அதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அது மாதிரி செல வைக்கிறது சொன்னாரு, அவருக்கு அவருடைய படத்தை அவரே திறந்து வச்சுக்கிட்டாரு, இது அந்த படம் வந்து அவராக ஆக முடியுமா, அது நியாயப்படுத்தினாரு, இப்படிலாம் நிறைய இருக்கிறது. அதனால பெரியார் அவர்கள் வந்து அவர் என்னென்ன கல்யாணம் பண்றது கிரிமினல் குற்றம்னு சொன்னார். அவர் கல்யாணம் பண்றதை கிரிமினல் குற்றமா ஆக்க வேண்டும், இது பகுத்தறிவுல உள்ளதா? கல்யாணத்தை கிரிமினல் குற்றமானா உலகம் அழிஞ்சு போயிருமே. திருமணத்தை பெண்கள் புள்ள பெற்றுக்கிற கூடாது, பிள்ளை பெறுவதை பெண்கள் என்ன செய்யணும் தவிர கற்பப்பை அறுத்து எரிஞ்சிருந்தே என்றெல்லாம் அவர் சொன்னார். இதெல்லாம் ஒரு உணர்ச்சிகரமான பேச்சா எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர இதுல லாஜிக் ஏதாவது இருக்குதா? பொம்பளை எல்லாம் புள்ள பெறலன்னா அதுக்கு என்ன மீனிங், என்ன மீனிங் என்ன அதுக்கு? இப்ப வாழ்ற காலத்தோட உலகம் முடிஞ்சிரும்னு அர்த்தம். எல்லா பொம்பளையும் இந்த முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொன்னா இப்ப நம்ம வாழ்றமே அதோட உலகத்துல அழிக்கிறதுக்கு ஒரு சொல்லுவது ஒரு பகுத்தறிவான அது இயற்கை. பொம்பளை பண்ணமா புள்ள போடுற ஆடு மாடு கூட எல்லாம் பெறுது. பெண் என்ற இனமே காய்கறிகள் கூட பிள்ளை பேர் தான் செய்யுது, குட்டி பூக்க தான் செய்கிறது. அப்ப ஆண் பெண் என்ற இயற்கையில உள்ளது, எல்லா ஜீவனுக்கும் உள்ளது. இதையெல்லாம் அவர் எதிர்த்தாரு. அதாவது தல்லா முதிய வயசு கல்யாணத்தை கடுமையா கண்டிச்சாரு, அவர் அதெல்லாம் செஞ்சாரு. எந்த கல்யாணத்தை கண்டிச்சாரு, அந்த கல்யாணத்தை அவரெல்லாம் செஞ்சாரு. அப்ப அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சில இந்த ஜாதி தீண்டாமை விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப கடும் போக்க கொண்டிருக்கிறாரு. அது மாதிரி புரோகிதம் கடவுளை வச்சு சம்பாதிக்கிறது அந்த விஷயத்துல ஒரு கடும்போ கொண்டிருக்காரு தவிர, சித்தாந்த ரீதியாக ஒரு அறிவியல் பூர்வமாகவோ ஒரு பகுத்தறிவு பூர்வமாக விளக்கம் சொல்லக்கூடிய வகையில எல்லாம் அவருடைய இது இருக்கல. அப்படிங்கறத உங்கள்ட்ட சொல்லல, அப்படிங்கறத திராவிட கழக பெரிய தலைவர்களுக்கு மத்தியில நாங்க வந்து நாத்திகர்களின் மூட நம்பிக்கை என்ற தலைப்புல விவாதம் பண்ணி அந்த விடுதலை பத்திரிகையில பெரியார் காலத்து விடுதலை பத்திரிகை எடுத்து வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றாக வாசித்து இது பகுத்தறிவா சொல்லுங்க, இதுக்கு பகுத்தறிவு காரணம் சொல்லுங்க. அவங்க கோபம் தான் பட்டாங்களே தவிர பதிலே சொல்ல முடியல. நீங்கள் அவரை பத்தி பேசுகிறீர்கள், ஆன்சர் என்ன செய்யல, பண்ண முடியல. மதவாதிகள் பண்ற மாதிரி கோவப்பட்டாங்க பெரிய தலைவர்கள்லாம். உங்களுக்கு தகவலுக்கு அந்த சீடு உங்களுக்கு தர்றோம், அந்த நீங்க வீட்டுல போய் பாத்துக்கிறீங்க. ஏன்னா பெரியார மதிக்கலாம் சில விஷயங்கள்ல, நீங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் சொல்ல முடியாது. அதாவது மத்தவங்கள்ட்ட இருக்கிற மாதிரியான மூட நம்பிக்கைகள் வந்து அவர்கிட்ட இருந்துச்சுங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. அது விவாதத்திலே நாங்க சொல்லியிருக்கிறனால அங்க சொல்றோம், இல்லாட்டி அவங்க சொல்ல மாட்டோம். விவாதத்திலே சொல்லி உங்களுடைய அறிஞர்கள் மத்தியிலே நாங்க அதை எடுத்து வைத்து, பெரிய பெரிய எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் மத்தியிலே நாங்க எடுத்து வைத்து அவங்க ஆன்சர் பண்ண முடியாத விஷயங்கள் கொடுத்துட்டீங்களா?